ஒரு ரெண்டு முறை இந்த படத்தை வந்து தனியாக பார்க்குறது கூப்பிட்டாரு. நான் ரெண்டுமே ஒரு முறை 6 மணிக்கு கூப்பிட்டாரு. நான் 6 மணிக்கு படம் பார்த்து 7-8 வருஷம் ஆச்சு. ஏன்னா 7.5 மணிக்கு நான் படுக்கிறேன் நான். அடுத்தது அதனால் நான் வந்து தியேட்டரில் பார்க்குறேன்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட. ஏன்னா அந்த க்யூரியாசிட்டி இருந்தது. ஒரு கேரக்டர் என்ன பண்ண போகுது ஒரு 2 மணி நேரம் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டிக்காக அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அது போன ஞாயிற்றுக்கிழமை நானும் என்னுடைய உதவியாளர்களும் அந்த படத்துக்கு போயிருந்தோம். அந்த படத்தை பார்த்துட்டு இடைவேளையிலேயே நான் அவருக்கு ஃபோன் பண்ணுன்னு ஃபோனில் அவர் நம்பர் எப்படியோ எரேஸ் ஆகிருந்துச்சு. என் மனைவிக்கு ஃபோன் பண்ணி அந்த ஃபோன் நம்பர் வாங்கினேன் நான். அப்படி ஒரு இடைவேளையிலே அவர்கிட்ட ஃபோன் பண்ணி ஏதோ பாராட்டணும் அப்படின்னு தோணுச்சு. அதை ஏதோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு படம் முழுக்க முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு இது ஃபோனில் பாராட்டினா சரி இருக்காது, அப்படிப்பட்ட படம் இல்லை சொல்லிட்டு உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி, சார் உங்கள் அட்ரஸ் என்ன எப்படி வர்றது அப்படின்னா, உடனே அவர் மேப்பில் அனுப்பிச்சார். போயிட்டேன் நான் நேராக, படம் பார்த்துட்டு நேராக இங்கே தான் போனேன். இதுவே அவருடைய வெற்றி. அதாவது ஒரு படம் பார்த்துட்டு நம்ம ஃபோனில் பாராட்டலாம். எனக்கு தெரிஞ்சு சார் இந்த 4வது டைரக்டர் சார் நான் வீட்டுக்கு போனேன். முதல்ல வந்து என்னுடைய 45 வருஷத்தில் சங்கராபரணம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், விஸ்வநாத், டைரக்டர் விஸ்வநாத். அந்த படம் பார்த்துட்டு நேராக அவர் வீட்டுக்கு போய் சாலி இது மகாலிங்கபுரத்தில் அவர் வீடு இருந்துச்சு, போய் சாஷ்டாங்கமாக காலில் விழுந்தேன். அப்படியே விழுந்துட்டேன். என்னப்பா இல்லைப்பா நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னா வேற ஒன்றுமே பேச முடியல. ரெண்டாவது வந்து பாலச்சந்தர் அரங்கேற்றம், அந்த படம் பார்த்துட்டு நேராக போனேன். மூணாவது புதிய வார்ப்புகள், உங்கள் தாத்தா, தாத்தா எடுத்துக்காதீங்க, குருவுக்கு குரு. புதிய வார்ப்புகள் பார்த்துட்டு அடுத்து நீங்கள் சார். அதாவது ஒரு படம் பார்த்த ரசிகனை வீட்டுக்கு வர வைக்கிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் அல்ல. அப்புறம் அவர் வீட்டுக்கு அவர் ஆஃபீஸ் போனேன், பாராட்டணும்னு நினச்சிக்க போகிறேன், நிறையா வந்து அதை சொல்லணும் அதை சொல்லணும்னு போகிறேன். ஆனால் பேச்சே வரல. திருப்பி திருப்பி அதையே உளறிக்கிட்டே இருக்கிறேன், அவர் வந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கிறார். நான் உளறது இல்லை, பேச்சு வரல உண்மையில். நம்ம இண்டஸ்ட்ரியில் இத்தனை வருஷம் இருந்திருக்கிறோம், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கிறோம், அப்புறம் 40 வருஷம் ஏதோ நானும் டைரக்டர்னு இருந்திருக்கிறேன். பட் அவர் அந்த படம் பார்த்துட்டு அவரை பாராட்டணும்னு போனால் பேச்சே வரல சுத்தமாக. சார் நல்லா இருக்கு சார், இது பண்ணிடுது சார், இப்படி. அதாவது படம் பார்த்தது ஒரு கதாபாத்திரம், ஒரே ஒரு லொக்கேஷன், அதுலேயும் இந்த முகம், மேக்கப் போடாத ஒரு முகம், இந்த முகம் 1.25 மணி நேரம் நம்மளை இங்கே உட்கார வச்சுது, ரசிக்க வச்சுது. அந்த உட்கார வச்சுது, ரசிக்க வச்சுது. சினிமாக்காரங்களும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே படம் பார்ப்பாங்க. நான் அப்படி இல்லை, நான் எந்த படத்துக்கு போனாலும் சாதாரண ரசிகனாக போய் படம் பார்த்துருவேன். கிண்டல் பண்ணுறாரு, திடீர்னு அழ வைக்கிறாரு, திடீர்னு அந்த வெறுப்பு, சமூகத்தின் மேலே இருக்கிற வெறுப்பு, அத்தனையும் அவர் பல கதை இங்கே வந்து பின்னணி பேசியவங்களையெல்லாம் வந்து அறிமுகப்படுத்தினார். ஆனால் இந்த ஒரு கலைஞன் அத்தனை நடிகர்களையும் கண் முன்னாடி கொண்டாந்து நிறுத்தினார் அந்த படத்தில். அதான் உண்மை. ஸ்க்ரீனில் இல்லை அப்படின்றதானே தவிர, படம் பார்க்கும்போது அத்தனை பேரும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஏதோ ஒரு விதத்தில். சரி, நான் நேராக பாராட்டிட்டேன், எனக்கு இப்போவும் அதை நினைக்கும் போது உண்மையில் திரும்பி எமோஷனாக வரேன். உங்களுக்கு இன்னும் நிறையா இருக்குது சார், நிறையா. நீங்கள் இளைய தலைமுறை அப்படின்லாம் சொல்கிறேன். நம்ம இளைய, நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன்,
ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்துக்கிறீங்களான்னு கேட்டேன் வந்த உடனே. ஞாபகம் இருக்கா? ஒரு படமாவது உங்கள்கிட்ட நான் வேலை செய்யணும் சார், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க ப்ளீஸ். நான் இன்றைக்கு நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன்ல, உங்கள்கிட்ட ஒரு படம் வேலை செஞ்சுட்டு கற்றுக்கிட்டு ஏதோ ஒன்று இந்த பாருங்க, அவங்க பேசின நண்பர் உங்கள் பாதிப்பு அவருக்கு அப்படியே இருக்கு. பின்னாடி இருக்கிற சேரை எந்திரிச்சிங்கன்னா முன்னாடி வருங்கன்றார். அவங்க பாதிப்பு அது. அந்த கொஞ்சம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உண்மையில் சார் நான் விளையாட்டு சொல்ல, அடுத்த படம் நான் உங்கள்கிட்ட வேலை செய்கிறேன், சம்பளம் வேண்டாம் எனக்கு. எது இல்லை இல்லை, அவர்கிட்ட வேலை செய்கிறதே சம்பளம் வாங்குறதான். அப்படி புதுசு புதுசாக, அதாவது ஒரு ஒரு கேரக்டர் வந்து 1.5 மணி நேரம் நம்ம படம் பார்க்கணும். உங்களை விதவிதமாக வந்து நீங்கள் ஒருத்தர் தான் இங்கே உட்காந்துருக்கிறீங்க, விதவிதமாக காட்டின கேமராமேன் ஒரு ஆங்கிள், அடுத்த ஷாட் வந்து வேறு இடத்துல வைக்கிறார், வேறு பார்த்திபனை பார்க்குறோம். அது அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அது என்ன உங்களை அப்படி ஒரே லொக்கேஷன் சார், அது எப்படி சார்? அது ஒரு படம் ஸ்ரீதர் பண்ணியிருக்கிறார் 22 நாளில், நெஞ்சில் ஒரு ஆலயம், அதில் பல கதாபாத்திரங்கள் அவங்களாம் இருந்தாங்க. பட் நீங்கள் ஒருத்தர் வந்து சீட்டில் எங்களை உட்கார வைக்கல, டேப் போட்டு கட்டி வச்சிட்டீங்க. உட்கார்ந்த ஒரு 5 நிமிஷம்தான் என்ன பண்ண போகிறார் பார்த்திபன் தனியா அப்படின்னு உட்கார்ந்தவங்களையெல்லாம் கொஞ்ச நேரத்தில் அந்த 5 நிமிஷத்துலேயே டேப் போட்டு உட்கார வச்சு கட்டி வச்சிட்டீங்க. அப்படி அதுதான் ஒரு படைப்பாளி. அன்னைக்கு சொன்னது தான், நீங்கள் போட்டிருந்தீங்களே கிரியேட்டட் அண்ட் கிராஃப்டட், நீ டைரக்டர்னு போடல, நான் கிரியேட் பண்ணேன் படைத்தேன், அடுத்தது செதுக்குனேன். கன்சீவ்ட் அண்ட் கிராஃப்டட் பை, கன்சீவ்டு உருவாக்குனது, அதை செதுக்குனது. அது ஒவ்வொரு காட்சியிலையும் இருந்துச்சு சார், ஒவ்வொரு காட்சியிலையும் எங்களை வந்து ரசிக்க வச்சிங்க. அதான் இந்த யாரோ ஒருத்தர் இங்கே அழகாக சொன்னார், நீங்கள் சிரித்தா நானும் சிரித்தேன், நீங்கள் ஃபீல் பண்ணால் நானும் ஃபீல் பண்ணேன். நீங்கள் ஒய்ஃபை பற்றி சொல்லும்போது எல்லோரும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க, அப்படி பாதிக்கப்பட்டவங்களாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க நிச்சயமாக. அப்படி அப்படி ஒரு எப்படி திரும்ப திரும்ப சொல்கிறேன், இப்படி ஒரு 15 வருஷமாக நீங்கள் வந்து அதை வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி வேறு ஒரு கோணத்தில் நீங்கள் திங்க் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இன்றைக்கு ஜென்ரேஷன் ரசிக்கிற மாதிரி அதை வந்து வடிவமைச்சு நீங்கள் கொடுத்தது வந்து சாதாரணமாக பாராட்ட முடியாது சார். நீங்கள் புதிய புதிய பாதையிலேருந்து வந்து ஒரு புது பாதையை போட்டு வந்தீங்க, இன்றைக்கு வரைக்கும் புதுசு புதுசாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நாளைக்கும் புதுசாக திங்க் பண்ணுவீங்க. நான் நினைக்கிறேன் நீங்கள் 2 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கிறீங்க, நேஷனல் அவார்டு 2 வாங்கியிருக்கிறீங்க, 3வது காத்துக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக இதுக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கலைன்னா மத்திய அரசுக்கே வேல்யூ இல்லாமல் போய்டும், அவங்களுக்கு வேல்யூ இல்லாமல் போய்டும், உங்கள் வேல்யூ அப்படியே இருக்கும். உங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்கலைன்னா அவங்களுக்கு வேல்யூ இல்லாமல் போய்டும், அவ்வளோதான். அதனால் நிச்சயமாக இன்னொரு மத்திய அரசு விருது காத்திருக்கிறது. இங்கே நம்ம தமிழக விருதும் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, 2-3 நிறையா அவார்டெலாம் வாங்கியிருக்கிறீங்க, நிறையா காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்த படத்துக்கு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது அவருடைய புதுசு புதுசாக சிந்தனைக்கு இன்னைக்கு காலையில் பத்திரிகையில் படிக்கிறேன், 51 மார்க் ஆனந்த விகடன் கொடுத்துருக்கு, 100க்கு 51. அதை போட்டு 51க்கு பக்கத்தில் அது யாரும் கீனாக வாட்ச் பண்ணவங்களுக்கு தான் தெரியும், 51 பக்கத்தில் ஆனந்த விகடன் பாராட்டு, கீழே 100க்கு பக்கத்தில் ரசிகர்களுடைய பாராட்டு. இது எத்தனை பேர் வாட்ச் பண்ணீங்கன்னு தெரியல. அப்படி புதுசு புதுசாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் சார். சார் பேசலாம், நிறைய பேசிகிட்டே இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், அடுத்த படத்தில் நான் உண்மையிலே உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் வந்து இதை ஜோக்காக சொல்ல சார், நான் கற்றுக்கிறேன் சார், கற்றுக்கிட்டே இருக்கிறேன், உங்கள்கிட்டையும் ஒரு படம் கற்றுக்கிறேன். ஏன்னா நீங்கள் என் படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சேன்னு சொல்லியிருக்கிறீங்க, உங்கள்கிட்டையும் நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சுட்டேன்னா என் லைஃப் முழுமையாகிடும். இது மிகப்பெரிய பாராட்டு சார்.
இது ஒரு பழி வாங்குற மாதிரி இருக்கு. ஐயோ நீங்க ஏன்டா அசிஸ்டண்டா வொர்க் பண்ணிருக்கீங்க சார்? சும்மா விளையாட்டுக்கு சீரியஸா உளமார சொல்றேன் சார். எனக்கு பயமா இருக்கு சார் நீங்க சொல்லும் போது. முதல்ல நீங்க டிஸ்கஷன் உட்கார்ந்து பேசலாம். அந்த கதை தகுதியா இருந்தது, நீங்க அசிஸ்டன்ட் ஒர்க் பண்றதுக்கான தகுதி அந்த கதைக்கு இருந்தது. நிச்சயமா பண்ணலாம் சார். சார் உங்களுக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை சார். நான் ஒரு கமர்ஷியல் டைரக்டர் சார். காசு சம்பாதிக்கணும்னு வந்தேன், காசு சம்பாதிச்சிட்டேன். புரியுதா? நிதர்சனம் பேசுறதுதான் சார் இருக்கிறதுல பெரிய தத்துவம். உங்களுக்கு முன்னாடி எல்லாம் நான் டைரக்டர்னு சொல்றதுக்கே இல்ல. நான் ஒரு கமர்ஷியல் மேன். எப்படா காசு சம்பாதிக்கலாம், எப்படா வீடு கட்டலாம்? நீங்க சொன்னீங்க, நான் இன்னும் சொந்த வீட்டில் வித்துட்டு வாடகை வீட்டில் இருக்கிறேன். எனக்கு அப்படிலாம் இல்லை. நன்றி. எனக்கு திரும்பவும் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், அது மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு என்னால் முடியாது. நிச்சயமா வந்து இது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாரும் நினைச்சிடலாம். தயிர் எங்க ஒருத்தர் சொன்னார், என்ன போல்டு அப்படின்னாரு. போல்டு மட்டும் பிரயோஜனம் இல்லை. அதாவது சொன்னீங்களே, கன்சீவ் எப்படி கன்சீவ் பண்ணி எப்படி ஒவ்வொரு ஷார்ட்டும் யூ செதுக்குன விஷயம் சார். அதை ரசிச்சு ரசிச்சு சொல்லலான்னு ரொம்ப பேர் இருக்கிறாங்க. நான் சின்சியராகவே சொல்கிறேன், எனக்கு ஒரு அனுபவத்தை கொடுங்க. நன்றி.